அப்போ கண்ணா கவனிங்க எடுத்துக்காட்டு 2.14 தீர்க்க 8x congruent to 1 மட்டு 4 mod 11 நம்ம உடனே இதை எழுதிக்கோங்க டி கண்ணு a minus b ஆனது புரியுதுங்களா a minus b divided by n equal to k that is a minus b equal to nk so அந்த ஃபார்மட்ல நம்ம மாத்திக்கணும் இதை எழுதிக்கோ a இதுவும் அப்படிதான் a congruent to b mod n மட்டு n மட்டு n ரைட்டுங்களா அப்ப a congruent to b மட்டு n அப்ப இங்க என்ன எழுதணும் 8x minus 1 புரியுதுங்களா divided by புரியுதுங்களா என்னது divided by n இருக்கட்டுல என்ன இருக்கு 11 equal to என்னது k அவ்வளவுதான் ஒரே ஸ்டெப் தான் இப்ப இங்க வந்து நீ நம்பர் போடணும் x உடைய மதிப்பை தான் நீ கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா இப்ப x இருக்கிற இடத்துல 1 போடுறீங்கன்னு வெச்சுக்கோங்க அப்ப என்ன வரும் நமக்கு 8 × 8 × 1 − 1 புரியுதுங்களா அப்ப என்ன வரும் 8 × 8 8ல 1 போச்சுனா 7 7ன்றது 11ஆல வகுபடுமா வகுபடாது அப்ப இது வேண்டாம் ரைட்டா அதே மாதிரி 2 போட்டு பாருங்க இப்படி ஒவ்வொண்ணா செஞ்சு பார்க்கறத விட ஓரலா செஞ்சு பாருங்க உங்களுக்கு புரியறதுக்காக மிஸ் செய்யற 8 × 2 = 16 16ல 1 போச்சுனா என்னது 15 அப்ப 15 என்ன ஆகாது 11ஆல முழுமையா வகுபடாது அடுத்தது 3 போடுங்க 3 = 24 24ல 1 போச்சுனா என்னது 23 23ம் 11ஆல முழுமையா வகுபடாது அடுத்தது 8 புரியுதுங்களா 2 × 8 = 16 4 × 8 = 32 32 − 1 அப்ப என்ன வருது 31 31ம் 11ஆல வகுபடாது ரைட்டுங்களா முழுமையா வகுபடாது அடுத்தது 8 × 5 8 × 5 = 40 40ல 1 போச்சுனா 39 39ம் 11ஆல முழுமையா வகுபடாது அடுத்தது 6 × 8 = 48 48ல இருந்து 1 போச்சுனா 47 இதுவும் 11ஆல முழுமையா வகுபடாது அடுத்தது 8 × 7 8 × 7 = 56 56ல 1 போச்சுனா 55 அப்ப x இருக்கிற இடத்துல 7 போட்டோம்னா என்ன வருது நமக்கு மீதி இன்றி வகுபடுது ரைட்டா ரைட் இல்லையா அப்ப x க்கு என்னென்ன மதிப்புகள் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா ரைட்டுங்களா அப்ப என்னது 8 × என்னது 7 − 1 / 11 = k 8 × 7 = 56 56 − 1 / 11 அப்ப என்ன வருது 56னா 55/11 k equal to என்னது 5 ஆனா நமக்கு என்ன வேணும் x ஓட மதிப்பு தான் வேணும் புரியுதுங்களா எனவே புரியுதுங்களா இங்க என்ன வரணும் x இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கறோம் 7 அப்ப x இன் மதிப்பு புரியுதுங்களா x இன் மதிப்பு என்னென்ன வரும் 7, 7 ஓட அடுத்து என்ன கூட்டணும் 11 கூட்டணும் 7 + 11 புரியுதுங்களா 7 + 11 மறுபடி அடுத்தது என்ன ஒண்ணு 7 + 11 + 11 அப்படின்னா என்ன அர்த்தம் 7 + 18 + 29 18 7, 18, 29, etc. தீர்வாகும் புரிஞ்சுதா புரியலையா இது ஒரு விதம் இல்ல அப்படின்னா இல்ல அப்படின்னா இங்க பாருங்க இதையே இப்படியும் செய்யலாம் 8x வேற கலர்ல சைட் அடிக்கண்ண இது ஒரு முறை இல்ல அப்படின்னா இங்க பாருங்க 8x + 1/11 = k வா இது எப்படி எழுதிக்கலாம்
8x minus 1 equal to 11k. புரியுதுங்களா? இப்படி வச்சுட்டும் இதுல போட்டு போட்டு பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 8x minus 1 என்பது 11 மடங்கு. புரியுதுங்களா? நான் வந்து உனக்கு வகுத்து காட்டணும்ன்றதுக்காக நான் இப்படி போட்டுட்டேன். இப்படியும் போடலாம். புரியுதுங்களா? எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன்னு போடுங்க, ரெண்டு போடுங்க, மூணு போடுங்க. அப்ப நமக்கு என்ன வந்துச்சு? கரெக்டா 7 போடும்போது இங்க நம்ம கரெக்டா 15 வந்துச்சு. இல்ல அப்படின்னா இன்னொரு விதம் என்னன்றதை பாருங்க. 8x minus 1 equal to 11k போட்டோமா? அப்ப 8x equal to 11k, இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் போகும்போது என்ன வரும்? பிளஸ் 1. அப்ப x equal to 11k plus 1 divided by 8. ஏன்னா x மதிப்பு டைரக்டா ஒரு சில குழந்தைக்கு இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். நீங்க நான் தான் சொல்றேன்ல, உங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து, உன்னுடைய திறமையை பொறுத்து நீ எந்த மெத்தட வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா சில நேரத்துல இதை 1 மார்க்ல கேட்பாங்க. அதனால நம்ம உட்காந்து இவ்வளவு ஸ்டெப்ஸ் செய்ய முடியாது. இப்ப இதுல டக்குன்னு போட்டு செஞ்சிடலாம். புரியுதுங்களா? அதனாலதான் முதல் இந்த மெத்தட சொல்லி கொடுத்தேன். இல்ல மிஸ் எனக்கு இப்படி வேணும் அப்படின்னீங்கன்னா, இதுவும் அப்படிதான். கே இருக்கிற இடத்துல ஒவ்வொரு மதிப்பா போடணும், 8 வகுபடணும். இது என்ன ஆகணும்? 8 வகுபடணும் மீதி இல்லாம. இப்ப 11 பெருக்கல் 1னா, நல்லா கவனிடுங்க, சும்மா இங்க புரிதலுக்கா வேற கலர்ல போட்டா இங்க பாருங்க. இப்ப இங்க என்ன பண்றேன்? கே ஈக்குவல் டு 1னு போடுறேன். அப்ப என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 11 பெருக்கல் 1, 11 பிளஸ் 1, 12/8 வரும். அப்ப கிடையாது. அடுத்தது கே ஈக்குவல் டு என்ன போடலாம்? 2 போடலாம். அப்ப 11 பெருக்கல் 2 என்னது? 22. 22 பிளஸ் 1/8 வராது, 23/8 மீதி இன்று வகுப்படாது. அடுத்த 3 போட்டா என்னது? 33 பிளஸ் 1, 34/8 வராது. அடுத்தது என்ன போடலாம் நம்ம? 44 கூட்டல் 1, அப்ப 45/8, அதுவும் வராது. அடுத்தது 5 போடுங்க. 11 இங்க பாருங்க, 11 பெருக்கல் 5, எக்ஸ் ஈக்குவல் டு 11 பெருக்கல் 5 கூட்டல் 1 டிவைடட் பை 8. அப்ப என்ன வருது? 11 5 55, 55 கூட்டல் 1 டிவைடட் பை 8. அப்ப என்ன வருது? 56/8. அப்ப என்ன வருது? 7 8 56. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 7னு வந்துருச்சா? எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு? 7னு வந்துருச்சு, ரைட்டுங்களா? அப்ப எப்படி வரணும் நமக்கு? 7னு வரும்போது அடுத்தது என்ன வரணும்? 11 11 வரணும். இப்ப 11 இருக்கிற இடத்துல 5 போட்டீங்க, 11 இருக்கிற இடத்துல 5 போட்டோம். அடுத்தது என்ன வரணும் பாருங்க? இப்ப இதோட அடுத்த மதிப்பு போடணும் அப்படின்னா, இந்த இடத்துல 11 பெருக்கல் 5, இப்ப 8 வகுபடணும். இது எதால வகுபடணும்? 8. அப்ப 5 8 கூட்டினா என்ன அடிக்கணும்? 13/8. 11 பெருக்கல் 13 கூட்டல் 1னா எவ்வளவு வருது? 18னு வரும். 8 வகுத்தோம்னா என்ன வருது நமக்கு? 18னு வருது. அப்ப 7 18. புரியுதுங்களா? 7 என்ன வருது நமக்கு? 11 எக்ஸ்ட்ராவா வருது. புரியுதுங்களா? ஏன்னா 14 இங்க பெருக்கிட்டே இருக்கிறோம். இங்க நம்பரை கண்டுபிடிக்கும் போது 8 கூட்டணும். ஏன்னா 8 மீதியின்றி வகுபடணும்னு போது 11 பெருக்கல் 5 55 கூட்டல் 1னு போதா வருது. அப்ப இங்க என்ன வரணும்? மறுபடி 8 கூட்டினாதான் நமக்கு கரெக்டா வரும். புரியுதுங்களா? அதனால அது மாதிரி வந்துட்டு இருக்கோம். நமக்கு வேணுங்கிறது எக்ஸ் உடைய மதிப்பு. அதனால 5 18 29. அதனால நீ இந்த முறையில போடணும்னாலும் போடுங்க, இல்ல இந்த முறையில போடணும்னாலும் போடுங்க. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதாடா கண்ணா?